அந்த தட்டு இருக்குல்ல, அதுல வந்து தண்ணியில போக கூடாது பைசா, அந்த தட்டுல தான் பணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா போயிரும். இதே மாடல் வைக்க போறீங்க? இந்த மாடல் வராது, இதெல்லாம் வெயிட் ரொம்ப இருக்குமா? சரி, சமமர் அப்ப ஈட்டி வச்சிருங்க. ஈட்டி என்ன வச்சிரும்? சரி, படம் என காட்டுங்க. படம் அப்படி ஸ்ட்ரைட்டா தான் வருமா? பார்க்க அழகா இருக்குமா? ஸ்ட்ரைட்டா வந்துச்சா ஈட்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் மேல மேல தெரியும்ல. ஈட்டி சரி, அப்படி இருக்கு, சமமாவே இருக்கு. இப்படி வச்சேனா இங்க இடம் இருக்கும், யாரும் உள்ள நுழைஞ்சிருவாங்க. இப்படி வச்சிடலாம். சரி, என்னென்ன சாமி எல்லாம் இருக்கு? சாமி இருக்கு, வேற ஆனா லட்சுமி வந்து இப்படி தாம்பலத்துல பைசா இருக்காப்ல இருக்கா? அப்படி இருக்காது, அப்படி படம் தான் வேணும். விநாயகர் மட்டும் தான் இருக்குமா? வேற சாமி ஒண்ணுமே இருக்காதா? லட்சுமில இப்படி பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? அலுமினியத்திலாம் கையில பைசா அப்படி விழுந்து தட்டுல இருக்காப்ல இருக்குமா? அப்ப விநாயகரே வேண்டி வரீங்களா? ரெண்டு சிலை விநாயகரே வச்சிரும். மத்தியில எதுவும் வைக்க முடியுமா? பூ அப்பமா? அப்ப இந்த சைடு விநாயகர், இந்த சைடு விநாயகர், மத்தியில ஒரு பூ. என்ன பூ? தாமரை பூ. கிடைக்குமா? வேற என்ன பூ இருக்கும்? இருக்க போய் நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். இப்ப டைல்ஸ்னா எதுனாலும் கிடைக்கும். அதே போல இது எது இருக்குன்னு காட்டுங்க. இதை வச்சிருமா? வேற இருக்கா? வேற மாடல் பாருங்க. அப்ப இதே வச்சிருங்க. அழகா இருக்கும். இது அங்க வச்சுட்டு அங்க ஒரு விநாயகர், இங்க ஒரு கந்திஷ்டி விநாயகர். கிடைக்குமா? சாதாரண எப்படி இருக்கு? இந்த விநாயகர் கணக்கா இருக்குமா? இந்த இருக்கு பாருங்க. இதே போல டைல்ஸ்க்கு படம் போட்டு கொடுத்துருக்காங்க. கலர் நம்ம தான் கொடுக்கணுமா? கலர் கொடுத்து இருக்காதா? அப்படி டைல்ஸ்ல ஒட்டுதானக்கா? ஒட்டுதானக்கா இருக்காதா? இரும்புல தான், இரும்புல உள்ளதா ஒட்டுவியலோ? வெள்ளி அடிப்பு. ஆனா பெயிண்ட் அழகா வரையணும்ல, அது அழகா வரையணும்னா எப்படி? நல்லா இருக்காதுல்ல? நீங்களே பெயிண்ட் அடிச்சு தந்துடுவீங்களா? அப்புறம் முகம் எல்லாம் அடிக்கணும்ல, அசிங்கமா இருமா? இப்போ பெயிண்ட் அடிச்சு கொடுப்பேன். மட்டினா அந்த வரும்போது சோப்பு கலர்ல இருக்கும்ல மட்டி? மட்டின்னு சொல்லுவேன். இப்ப அதுக்கு மேல மூக்குக்கு எல்லாம் தெரியணும்ல? அதெல்லாம் தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் தானே வரைய முடியும். தெரியுமா கண்ணு மூக்கு எல்லாம்? உங்ககிட்ட டிராயிங் பண்ண ஆள் இருக்கா? ஆள் இருக்கா? அழகா அடிச்சு கொடுக்க ஆள் இருக்கா? அப்ப நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க, நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் அசிங்கமா போயிரும். இப்ப கோரி விநாயகர், கோரி விநாயகர் மத்தியில அந்த பூ. வலைன்னா ரொம்ப லேசா இருக்குமா? எப்படி கனமா இருக்குமா? யாரும் உள்ள ஏறாம இருக்கணும். இதோட ஸ்ட்ராங்கா இருக்குமா? நெளிச்சல வர முடியாதுல? இடையில எப்படி கம்பி வருமோ? கம்பிக்கு எல்லாம் வலை வச்சிருக்கீங்களோ, மேல சூழாதான் இருக்குமா? அப்புறம் காலிங் பெல் எங்க வைக்கலாம்? சரி, அது நான் வச்சுக்கிறேன். சரி, அது எவ்வளவு ரூபா ஆகும் சொல்லுங்க? லேசா தானே போட போறீங்க, இப்ப எவ்வளவு ஆகும்? லேசா தான் போடுறீங்க, கணத்தது இல்ல. சரி, கொஞ்சம் புரட்சி போடுங்க. நீ என்ன சொல்லுங்க? வெயிட்டான வைக்க முடியல, சின்ன இது வேற வச்சுட்டாங்க. பாத்துக்கோங்க, எல்லா கதவும் ஒண்ணு போட வேண்டியிருக்கு. இப்ப இங்க சேஃப்டி டோர் ஒண்ணு போடணும் எனக்கு. இங்க இத ஒரு சேஃப்டி டோர் போடணும். வெல்டிங் தானே பண்ணுவீங்க? இதுல ஒரு சேஃப்டி டோர் ஒண்ணு போடணும். சரியா? அது போட அளவு எடுத்துக்கிறீங்களா? இதுக்கு கீழே வந்து அடியில வந்து பாதி அடைச்சிருக்கோம்ல, மேல கம்பி கணக்கா இருக்குங்களா? பாதி திறந்து வச்சுக்கலாம், திறந்து வச்சு படுத்துக்கலாமா? அப்படி வச்சு இதுல உள்ள வந்து எனக்கு ஒரு கதவுக்கு ஒரு கொண்டி போடணும். இது அடைக்க மண்டுக்கு. அது ஏன் அடைக்க மண்டுக்குன்னு பாருங்க. அடைக்க மண்டுக்கு அதை வெட்டணுமா எப்படி? அல்லது கீழே இந்த சிமெண்டை வெட்டி விட்டா போதுமா? பூட்டி இருக்கேன் நாங்க. அடியில அடியில அந்த சிமெண்டை வெட்டி விடணுமோ? இது அதை வெட்டணுமா? கதவை வெட்ட வேண்டாம்னா இது அது நாங்கள் சிமெண்ட் பூச்சுனா அதில் பட்டுருவோம். சரி, இதுக்கு ஒரு சேஃப்டி டோர் அளந்துக்கோங்க. சேஃப்டி டோரு அதுலேயும் டிசைன் இருக்குமா? பூ எதுவும் சேஃப்டி டோரில் இருக்கா? அதுக்கு என்ன பூ இருக்கு? இல்லை அதை எதையும் சேத்தையே போட்டுருங்க. சேத்தையே போட்டுருங்க.
பாதி வரைக்கும் கதவு மேல வந்து இப்படி இப்படி இருக்கும்ல கம்பி கம்பியா. எங்க பாம்பேல இருக்கு ரெண்டு வீட்டுல அங்க அப்படிதான் இருக்கு. பாதி கதவு இருக்கும் மேல அப்படி கம்பி கம்பியா இருக்கும். நம்ம அதை கூட திறந்து வச்சுட்டு தூங்கிக்கலாம். காத்து வரும் கீழே பாம்பு எதுவும் போகாது மேலே நல்லா காத்து வரும். ஏன்னா இது பூரா வெயிலில் இருக்கு நல்லா கழுத்து வரைக்கும் சாமிக்கு கழுத்து வரைக்கும் நல்லா வெயில் போகக்கூடாது. அது வரைக்கும் அளந்துக்கோங்க. அதுக்கு மேலே தான் கம்பி. விநாயகர் முகம் மட்டும் தெரியணுன்னு இன்னும் கொஞ்சம் உயரம் கழுத்தை வெட்டினவனுக்கா இருக்கும். இடுப்புக்கு வராப்புல வச்சிருவோமா இடுப்புக்குன்னா. அப்படி எங்களை தந்ததுக்கிட்ட வச்சு மேலே கம்பி கணக்கா அதில் வச்சிருங்க. அப்படி ஏன்னா கழுத்துலன்னா வெட்டுனக்கா இருக்கு. அவரும் மூச்சு போகணும்ல வச்சுட்டு மேலே இப்படி வரும் பாருங்க. இப்படி வச்சுட்டு உள்ளோடி ஒரு கொண்டி போடணும். கொண்டி இருக்குல்ல தெரியுமா உள்ள சப்போஸ் இதை பூட்ட முடியும் உள்ளாடி அப்படி அதை சொல்லல. இந்த கதவுக்குள்ள ஒரு கொண்டி போன இந்த கொண்டி பூட்ட முடியல. இப்படி கொண்டி இருக்கு தெரியுமா இப்படி வச்சு இப்படி போடணும் பாருங்க. அந்த கொண்டி உள்ள வச்சு பெரிய கொண்டி வைக்க முடியாதோ ட்ரில் மிஷினை வச்சு வைக்க முடியாதா? அப்ப அது உள்ள எப்படி வைக்கல? அது பூட்ட முடிக்க சில நேரம் தண்ணி மழை இருந்தா பூட்ட முடியல. அது அதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு வேற ஐடியா இருக்கா? இது போடுங்களே இப்படி கொண்டி எடுத்து போடுவாங்க. இப்படி போடலாமா கொண்டி இப்படி எல் ஷேப்ல வச்சிருப்பாங்க. இந்த இது இருக்குல்ல இந்த வெல்டிங்ல போட்டிருக்காங்கல்ல வெளியில இப்படி எல் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து இப்படி கை கணக்கா இருக்கும் ஞாபகம் இருக்கா? இப்ப நான் வயசாயிட்டு உள்ள எதுவும் ஒன்னும் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கதவை உடைக்கணும்ல அதுக்கே வச்சுருங்க. வயசாயிட்டு இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு கொரோனா வருது போயிட்டோம்னா கதவை எப்படி திறக்க முடியும்? சொல்லுதா புரியுதா? இந்த எல் மாடல் இருக்கு புரிஞ்சுட்டா? இப்படி கிளிப் இருக்கும் இந்த எல் மாடல் இப்படி போடுவாங்க. அது கொஞ்சம் லூஸாக திறக்கும். திறக்கனால கையை விட்டு திறந்து அப்படியே வச்சிருங்க. சரி இதுக்கு சொல்லுங்க இதையும் சேர்த்து போடுங்க. இது கொஞ்சம் சுமாரானாலும் பத்து தாரேன் இதையும் சேர்த்து போட்டுருங்க. இன்னும் இருக்கலானே அங்கெல்லாம் எனக்கு சேஃப்டி ரவுட் பண்ணும். இந்த இடத்த விற்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எங்கள் அம்மா வயசானவங்க தான் பைசா கொடுக்கு. நகை பூரா அடவு தான் 2 லட்சம். என்ன எனக்கு பொட்டப்பிள்ள இல்லைன்னு வச்சேன். இந்த இடம் விற்றுட்டோம்னா எனக்கு பிரச்சனை இல்லை. போடுங்க. அப்புறம் என்ன அங்கெல்லாம் சேஃப்டி டோர் பண்ணும்ல கதவுக்கு எல்லாமே சேஃப்டி. சரி இது ரெண்டுக்கும் போட்டுருங்க. பத்து வாங்கிங்க. இங்கே லேசான கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும். பார்த்தா இது யார் இந்த கதவு செய்தான்னு சொல்லணும். சேர்த்து போடுங்கன்னா அடுத்த தடவை கூட குறைய வாங்கிக்கோங்க. அங்கேயும் சேஃப்டி டோர் எல்லாம் போடணும். கதவு நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படி அப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஜன்னலும் கொண்டாடுறீங்களா? ஜன்னல் 2, 4, 5, 6 ஜன்னல் வேணும். இதை போல் வேணும். எல்லாமே நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கிறீங்களா? இது அதை போல் என்ன போல் ஆமாம் அது எல்லாமே நீங்கள் பொறுப்பாக கொண்டாந்துருங்கண்ணே எங்கேயா வாங்கி. சரியா? இப்போ இது முடிஞ்ச உடனே நான் நகையை வச்சு பைசா ரெடி பண்ணுவேன். இங்கே பாருங்கள் கதவு வாங்கிட்டு வரீங்களா? கதவு நிலை அது கிடையாதோ? நீங்கள் வந்து இந்த வெல்டிங் மட்டும் பண்ணுவீங்க. சரி சேஃப்டி டோர்லாம் அங்கே போட்டுடலாம்ல. சரி இது ரெண்டுக்கும் சொல்லுங்க. 10 போட்டுக்கோங்க. எப்படி முடிஞ்சு நாங்களாம் கஷ்டப்படுது என்னச்சே. அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு சாமி டிசைன் வருமா முன்னாடி? பாதி இதுக்கு ஏதோ ஒரு சாமி வைக்க முடியுமா? பாதி இதில் எந்த சாமி வரும்? சரி அப்போ பூ மட்டும் வைங்க. தாமரைப்பூ வச்சிடலாமா? தாமரைப்பூ வருமா? வெல்டிங் பண்ணையில் வேற என்ன மேலே அரிச்சு வரும். கீழே சொல்லுதேன் கீழே ஏதாவது பூ வேணுமா வைங்க. சரி அதான் தாமரைப்பூ வைக்க முடியுமானே. சரி வேற என்ன பூ வரும்? சரி வச்சுட்டு அந்த கொண்டியும் போட்டுருங்க வாங்கி. சரி நாளைக்கே வந்து செய்யுங்க. அப்போ நாளைக்கு ஒரு வாரமாக அவங்கள நான் ஊருக்கு வேற போனால் பூவெல்லாம் எதுவும் பிடுங்கிட்டு போயிடும். 2000 கொடுத்து எனக்கு செடி வாங்கி வச்சுட்டு பிடுங்கிட்டு போயிடும். அதெல்லாம் இப்போ எல்லாம் திறந்துட்டான். 10 மணிக்கு போனீங்கன்னா வாங்கிக்கலாம். 10 மணிக்குள்ள எல்லாம் வாங்கிட்டு வந்து 2 நாள் மாட்டிடுவீங்களா சொல்லுங்கள். ரெடியாக இருக்கு ரூவா. அதில் வேற 2 நாள் வரலன்னா இவன் கொத்தனார் வேலையே கொடுத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு கொடுக்க இருக்கு. 20,000 தான் இருக்குன்னு சொல்லுங்கள்.
எனக்கு ஊருக்கு போனோம், ஊருக்கு போனோம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க ஆடு மாடு மிக்கதும் பிடுங்கிட்டு போயிருதே 2000 ரூபா. அதுக்கு தான் எனக்கு கதவு போடணும். ஜாமெல்லாம் கிடைக்கிற நேரத்தில் உடனே கம்பி வந்தது, உடனே எல்லாம் கிடைக்கும். நீங்கள் 10 மணிக்குள்ள வாங்க. ஆ பத்து மொத்தமாக சேர்த்து 10 போடுங்க. நீங்கள் எனக்கு வெயிட் ஆனதும் போடலாங்க, இங்கே அப்படி சொல்லாதீங்க. இப்போ மற்றவத்தில் ஒவ்வொருத்தர் எவ்வளோ எவ்வளோ வெயிட்டு போடுதுங்க. நீங்கள் சும்மா இந்த கம்பியெல்லாம் விலை குறதும் சரி பரவாயில்ல, நமக்கு அவ்வளோ கேட்டு தானே நான் சொல்லுதேன். மாடலு சொல்லியாச்சு 10 முடிங்க, நான் அடுத்த தடவை அதுக்கெல்லாம் சேஃப்டிட்டு வருப்போம், பிடிச்சி கொடுங்க முடிஞ்சிட்டு. இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் போடல, நம்மளும் பார்க்கணும்ல சொல்லுங்கள். ஆமாம் இப்போ சரிண்ணா, அதுக்காக தானே நம்மளும் சரி ஒத்துக்கிறோம், ரொம்ப வெயிட்டு போட முடியாது. மத்தியில் அப்படி திறக்காப்புல பண்ணிடுவீங்களா வச்சாப்புல அதிலே வச்சு? ஆ சரி வாங்கிக்கங்க, அடுத்த தர சேஃப்டிட்டு அங்கெல்லாம் போடையில் உங்களுக்கு கூட 2000 தர. அப்போ இடத்த விற்றுருவேன், கூட 1000 ரூபா தந்துடுங்க அவ்வளோக்கூட. சரியா 2 நாளில் எனக்கு கொண்டு வந்து மாட்டிடும், நான் ஊருக்கு போகணும். ஏன்னா 2000 கொடுத்து செடி வச்சுருக்கேன், அவ்வளோத்தையும் பிடுங்கிட்டு போயிடும் பிள்ளைகள். அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், செடி பிடிக்க 2000 பிடுங்கிட்டு போயிடும். சரியா? ஆ 2 நாளில் எனக்கு மாட்டிடணும், அழகாக இருக்கணும். பார்த்தா மேலே வந்து சூலாயுதான், இப்படி வராதோ சூலாயுதான் கொஞ்சம் இப்படி வேல் கணக்காக. சரி அது கூட பரவாயில்ல, அது அழகாக அளவு எடுத்துட்டேலா எவ்வளோ உயரம் வரும், எவ்வளோ உயரம் வருங்க, எது வரைக்கும் அது வரைக்கும் நான் பிறகு 10 தான் எனக்கு கொடுக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. அல்லது இங்கே ஒரு வெல்டிங்காரன் அவன்கிட்ட சொல்லிவிடுவோம், என்னால் முடிஞ்சதான் நான் சொல்ல முடியும். அடுத்த தரையும் உங்களுக்கு அதையும் சொல்லுதேன்னு சொல்லியாச்சு. சொல்லுங்கள், இங்கே லேசானதாக கதவைப்படப்பீங்க, அவ்வளோ அவ்வளோ வெயிட்டு தான் அவ்வளோ விலை இருக்கும். ஆனால் கணக்கு பார்க்க ஓரளவுக்கு சொல்லுங்கள், 10000 போடுங்கன்னு அடுத்த தர அதையும் பண்ணுங்க, அல்லது பார்த்துக்கிறேன் என்னால் அவ்வளோதான் முடியும். சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க, சொல்லுங்கள். ஆ நீங்கள் சொல்லுதானக்கா சொல்லாச்சு, மேலே வலை வைக்கிங்க அதுக்கெல்லாம் குறையதான் ஆகும். 10 போடுங்க சொல்லாச்சு, சேஃப்டி டவர் சுமாராக போட்டாலும் போதும், எனக்கு சுமாராக போட்டாலும் போதும் ஓரளவுக்கு. சொல்லுங்கள். ஆமாம் சரியா? ஆமாம் 2000 செய்யுங்க, அல்லது இங்கே ஒரு ஒரு பையன் இருக்கா அவன்கிட்ட சொல்லணும். அதுக்காக 15 கேட்டு போடுதேன்னு சொல்லிட்டு 15 கேட்டான்னு வச்சு, லேசான கேட்டு போடும். அப்ப இந்த பையனே கூட்டு படிக்கலாம், இங்க ஒரு வெல்டிங் மிஷின் நானே கூட்டு பண்ணிக்கிறேன், நமக்காக அதெல்லாம் 15 கொடுக்க முடியாது. இது வந்து நான் சேஃப்டி டோர் குறைஞ்சது போடுங்கன்னு சொல்லியாச்சு, சேஃப்டி டோர் ரொம்ப குறைஞ்சது போடு. இது லேசாக தான் போடுதாங்க, மேலே பூரா வளையும். பிறகு என்னென்ன 15 கேட்டால் இப்போ அதே போல் மற்ற இடத்துல ஸ்ட்ராங்காக போட்டால் ஒன்றும் இல்லை, இது வலை கணக்காக தான் போடுவார். அப்போ நானே அந்த பெயிண்டே போய் பேசிக்கிறேன், முடிஞ்சிட்டு இப்போ ஒரேடியாக கொள்ளை அடிக்க விடாதுல, 15-20 கிடக்கட்டுங்கிறத போட்டோம். நான் நாளைக்கு போய் அவனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுவேன், அதுக்காக 15 சொல்லுவானோ. இது சின்ன சேஃப்டி டோர், இது லேசாக போடுவானா மேலே கம்பி லேசாக வைப்பானா, ஏன்னா பைசா என்ன சும்மா வருது, எல்லாம் கொள்ளையடிக்க தான் பார்க்கு. அந்த இந்த கல்லுக்காரங்க மட்டும் நல்லவங்களாக தருது, அந்த கல் மண் 5000 நான் அடிக்கேன்னு வாரம்லாம் 200-300 கொள்ளையடிக்க தான்ப்பா. 1000 கொள்ளையடித்தாலும் பரவாயில்லன்னா அனுப்பிச்சு முடியாது, வேணும்னா போகிறாரு வேண்டாம்னா போகிறேன்னா அந்த பெயிண்டை நானே பேசிக்கிடுவேன். அவன் தான் முதல்ல வெல்டிங் மண்ணை இது இந்த வீட்டுக்கு வெல்டிங் மண்ணை அவனே பண்ணிட்டு போகிறான். அதுக்காக மேலே கம்பி கணக்காக பாருங்க, இதில் ஒரு சுமாராக போட்டால் போதும் சேஃப்டி டோர். என்ன 15 அடுத்த தடவை நான் பைசா தாரேன்னாச்சு, இந்த வீடு கட்டையில் கூட 1000. ஆமாம் நானே கூப்பிட்டு வச்சுக்கல, அந்த பையன் கூட குறையன்னா குறைப்பேன். நான் இது சுமாராக போடணும்னு சொல்லியாச்சு, லேசாக போடுவான்னா மேலே இருக்க கம்பி வந்து இதே போல் வருமா, அதுக்கு என்ன பிற 10000 அவ்வளோ கூட ஆகாது. ஒரேடியாக கொள்ளையடிக்கணும் தான் பார்க்கேன், சுவார் கொண்ட இல்லை வடிவு போயிட்டாலும் எனக்கே பேர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக கூட பைசா இல்லை. போட இந்த பையனை கூட்டி வந்த மண் ஸோ வென் எவர் வி ஆர் மேக்கிங் த பேசிக் ஃபர்ஸ்ட் யூ டு keep the basic. This gate you are asking 10,000 and they used to keep it very light one, and the safety door also I used to
paid this also. They used to tell for 10,000 and he asked 15,000. So I got told them 10,000. So what kind of... சரி இப்ப நாளைக்கு யாரு வராருன்னாலும் சம்பளம் கிடையாது. அப்படி கிடையாது, நாளைக்கு எல்லாரும் வந்துட்டு இருந்தேன்னா நான் சம்பளம் கொடுக்க முடியாது 3000. நாளைக்கு கதை நாளைக்கு கிடையாது, இன்னைக்குள்ளது பேசினாதான் நாளைக்கு சம்பளம் வாங்காம யாரு போவா? பைசா ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிடேன்னு சொல்லுதாங்க, வாங்க. வேலை இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு, எனக்கு நாளைக்கே பைசா வேணும்னு எனக்கு கேவலை கொடுத்தவங்க போங்க. ரெண்டு ஆள் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல எனக்கு, முடிஞ்சிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரி என் அக்கா மூணு நாள்னாலும் சம்பளம் அன்னையை போல உடனே தான் சொல்லிட்டு அங்கேயே நகையை வச்சு இங்கே நகையை வச்சு அடுத்த வீட்டில் கொண்டு போய் அதெல்லாம் சொல்லாதீங்க. 30,000 இந்த கம்மல் செய்யப்போனா நீங்கள் 30,000 நான் எவனே நம்பி நான் கொடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சது நாங்கள் கொள்ளை அடித்து கலவண்டே கிடையாது. அதே போல் அங்கே பேங்கு இல்லை, என் மாமே வேறு இல்லை, அங்கே பஸ் இல்லை. ரெண்டு நாள் முன்ன பின்னா அவன் மாமே வந்தால் தான் நான் அங்கே போய் வைக்க முடியும். ஒரு இனியே தொந்தரவு பண்ணக்கூடாது. உடனே தானும் கேவலப்படுத்தா இங்கே வெளியில் போய் ரெண்டு நாள்னாலும் அக்கா தருவாங்க அப்படி நான் செத்தாலே என் மகன்கிட்ட சொல்லிடுவேன். டெய்லி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், என்னென்ன கொத்தனார் வேலை பார்க்காரு கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி என்ன வாங்க, அல்லது யார் பைசா கொடுப்பாங்களோ அங்கே போங்க. ஒரு கொத்தனார் ஒரு கையாளுனாலும் வடிவு வருவா பைசா கொடுக்கானாலும், ஒரு கொத்தனார் ஒரு கையால் வச்சுனாலும் நான் வேலை பார்த்துக்கிடுவேன். அக்கா நான் என்ன செய்ய முடியும்? கதவு பேர் பைசா இல்லை, 10,000 போட மாட்டான். மேலே அப்படி கம்பி அடிப்பானா? கம்பி அடித்து கொசுவெல்லாம் அவனக்கா மாட்டுவானா? 10,000 இதில் சுமாராக போடுண்டு கொள்ளையடிக்க பாக்க. இப்போ இதில் மேலே ஷீட்டு கீட்டு போடுதேன்னா சரி 5,000 போகுது. என்ன ஷீட்டு போடுதான் 5,000 பரவாயில்ல. ஷீட்டு வேலை இருக்கும், மேலே ஷீட்டு கம்பி எம்பி இருக்கணும். ஏதாச்சும் சொன்னேன்னா 6,000 சொன்னால் 5,000 அப்படின்ட்டு 5,000 பரவாயில்ல. ஷீட்டுனா கம்பி போடணும் வைக்கணும், ஷீட்டு விலை ரொம்ப இருக்கும். ஷீட்டு ரொம்ப இந்த கம்பியெல்லாம் ரொம்ப இருக்கும். அவன் கூட 500 கேட்கலாம், இவன் லைட்டாக போடுவானா? அப்போ அவனை வர சொல்லுங்க. அந்த பையன் அவனுக்கு தெரியுமா கேட்டு? அப்போ அவனே சொல்லிடுவான், அவனே எல்லாம் போடுவது இவன் வேண்டாம். ஆமாம் அவனே கூப்பிடுங்க, அவனே 10,000 நான் போடணும். 10-15 இதையும் சேர்த்து போடுவானே, சேர்த்து 15 கொடுத்துருவோம் முடிஞ்சிட்டு. ஏன் இவனே இவன் பிள்ளைல தாங்கணும் பெரியது? ஒரேடியா பிடுங்க பாக்கு. இப்போ அந்த பையனுக்கு நான் எதுவும் சொல்லுதானே 5,000 ஆகும். அது கதவியும் சமமாக தானே போடணும், அப்போ சமமாகவே போட்டுருவோமா? ஏன்னா இப்படி போட்டால் எவனும் நுழைஞ்சிருவான் வந்துடுவான். சமமாக போட்டு ஈட்டி வச்சு பாதி இதை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சாமின்னு சொன்னோம்னா ஒரே போல சாமி தான் இருமா? இன்னொரு பையனா அவன்கிட்ட கேட்கணும். ஒரே போல சாமினா இங்கே விநாயகர், இங்கே விநாயகர் வச்சுருவோம். லட்சுமினா அப்படி தாம்பலத்தில் பைசா உள்ளணும், அப்போ தான் பைசா இருக்கக்கூடாது. மத்தியில் எப்போ சொன்னோம்னா அதே போல் போட்டு ஒரே உங்கள் அந்த கொத்தனார் உயரத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு இங்கே மத்தியில் திறக்க வைக்கணும். இல்லை இவ்வளோ உயரத்துக்கு, இல்லை இவ்வளோ உயரத்துக்கு ஆள் போகிறதுக்கு வைக்கணும். சரியா? ஆள் போக வைக்க இந்த சைடு இவ்வளோ உயரத்துக்கு வைக்கணும். ஈட்டி ஃபுல்லாக வச்சிடணும், ரெண்டு ஈட்டி கிடையாது. அங்கே வரிசையாக ஈட்டி வச்சிடணுங்க, ஒவ்வொரு கலக்கும் ஒவ்வொரு ஈட்டியா. மேலே பூரா ஈட்டி இருக்கும். சோறு வைக்க போயிருக்கேன் எனக்கு ஈட்டி, நான் சோறு பொங்கணும். அரிசியாக இங்கே இருந்து அங்கே வரைக்கும் ஈட்டி அதை ஈட்டி வைக்கணும். ம், ஏன்னா அவனே சொல்லுங்கண்ணே 15,000 அவனே பண்ணிட்டு போட்டு இதையும் சேர்த்து என்ன அவனை சொல்லுங்க. ஏன்னா ஒரேடியாக பிடுங்க பாக்கா. ஐயர் வசிக்கிட்டு